நாக்கு மீன் கொடுத்த அளவுக்கு தோலை உரிச்சு தான் நம்ம சமைக்கணும். இந்த மீனுக்கு வந்து மீனை கீறணும்னு அவசியம் இல்லை. ஹாய் கைஸ், வெல்கம் டு ஹெல்ப் டிப். ஐ அம் சம்பாத் அண்ட் சிவகண்ணன். நாக்கு மீன் இத வச்சு ஒரு சூப்பரான கோவன் ரெசிபி பார்க்க போறோம். கோவன் ரெசிபி ஃபிஷ் ஃப்ரை பண்ண போறங்க. புதுசா வீடியோ பாருங்க, வாங்க வீடியோக்குள்ள போலாம். மீனு மீனே, நாக்கு மீனே, சுத்தமாக கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மீனை கிளீன் பண்ணுங்க. நாக்கு மீனை பொறுத்தளவுக்கு தோலை உரிச்சு தான் நம்ம சமைக்கணும். நிறைய பேர் தோல் உரிக்காமே சமைக்கிறாங்க. இன்னைக்கு நாக்கு மீனில் தோல் உரிக்கிறது எப்படின்னு நான் சொல்லித்தரேன் பாருங்க. நாக்கு மீனை பொறுத்தளவுக்கு எப்பவுமே ரெண்டு கலர் இருக்கும். ஒரு பக்கம் வந்து பிளாக் கலரில் இருக்கும், அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கும். நிறைய பேர் பிளாக் கலர் மட்டும்தான் உரித்து சமைப்பாங்க. ஆனால் இந்த ஒயிட் கலரும் உரிக்கணும். எப்படி உரிக்கிறேன்னு பாருங்கள். இந்த மீனோட தலைப்பகுதியில் நம்ம இப்படி எடுத்தோம்னாவே அப்படியே வரும் பாருங்க. நம்ம தோலை உரிச்சாச்சு, அவ்வளோதாங்க. ரெண்டு சைடுமே நம்ம உரிச்சு எடுத்துட்டோம். இதே மாதிரி எல்லா மீன்லையும் நம்ம உரிச்சு எடுக்கணும் தோலை. மீன் பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்கும், சூப்பராக அழகாக இருக்குது, சப்பட்டியாக இருக்குது. நிச்சயமாக சாப்பிடணும். ஏன் சம்பவக்கான் சொல்லுங்கக்கா, ஓவராக செட்டை பண்ணால் தோலை உரிச்சிடும் சொல்லுவாங்களே, இப்படி தானே? ஆமாம், பாப்பா தோல் உரிக்கிற மாதிரி நம்ம உரிச்சுட்டு இருக்கிறோம். உங்களை யாரும் அந்த மாதிரி திட்டியிருக்காங்களா? நிறைய பேர் திட்டி இருக்கிறாங்க. சேட்டை ஓவரா பண்ண தோலை உரிச்சு போடுவேன். அதே தான் இப்போ உரிச்சு எடுத்தாச்சு. அவ்வளோதாங்க, மீனில் உள்ள குடலை எடுத்தாச்சு. சைடில் உள்ளதும் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இதே மாதிரி எல்லா மீனும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். மீனை சுத்தமாக கழுவி எடுத்தாச்சு. இப்போ மசாலா போட்டுடலாம். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாக்கு மீன் நாங்கள் 2 கிலோ எடுத்துருக்கோம். 2 கிலோ மீனுக்குள்ள மசாலா நான் சொல்கிறேன் என்னென்னு பாருங்க. நார்மலாக நம்ம மீன் சமைக்கும் போது என்ன பண்ணுவோம்னா, மீனை கீறி விட்டு நம்ம மசாலா போடுவோம். ஆனால் இந்த மீனுக்கு வந்து மீனை கீறணும்னு அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம தோலை உரித்து எடுத்துருக்கோம். எந்த மசாலா போட்டாலும் உடனே உள்ளே இழுத்துக்கோம். இப்போ மசாலா போட்டுடலாம். மஞ்சள் தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகுத்தூள் 1 ஸ்பூன், காஷ்மீர் மிளகாத்தூள் 2 ஸ்பூன், 150 கிராம் இஞ்சி பூண்டு, ஜீரகத்தூள் 1 ஸ்பூன், அது கூடவே தேவையான உப்பு, அவ்வளோதான். இதை நல்லா நம்ம அப்படியே கலக்கி விடணும். மீனில் எப்போவுமே மசாலா தடவும் போது இந்த மாதிரி 2 கையை வச்சு இப்படி தேய்க்கணும். அப்போ தான் வஞ்சிர மீன் இல்லை மீனோட ஸ்லைஸு அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா மசாலா நல்லா மீனோட மெர்ஜாகி வரும். மசாலா நல்லா கலக்கியாச்சு. இதுக்கு ஃபைனல் டச்சு, 2 எலுமிச்சவளத்தை மேலே பிழிஞ்சு விட்டு 2 கலர் கலரி அப்படியே மூடிடலாம். என்ன பண்ணணும்னா அப்படியே நம்ம 2 கலரு, அவ்வளோதான். லெமன் போட்டாச்சு, நல்லா 2 கிண்டு கிண்டியாச்சு. சம்பதுகான் மூடுங்க. மீனை மூடி வச்சாச்சு. இந்த மீன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1 மணி நேரம் அப்படியே ஊறணும். ஆயில் ரவை வந்து நம்ம 1 கிலோ எடுத்திருக்கோம். மீனை நம்ம ஊற வச்சுருக்கோம். ஊற வச்ச மீனை எடுத்து இந்த ரவையில் 2 சைடும் நம்ம அமைக்கி அப்படியே நம்ம எண்ணெயில் பொரிக்கணும். அவ்வளோதாங்க, முழுசாக பாருங்கள்.
மீனை ஊற வச்சு ஒரு மணி நேரம் ஆச்சு. நல்லா ஊறி வந்துருச்சு. சம்பத்கான் ரெடியா இருக்கீங்களா? இதோ ரெடி, சாப்பிட்றதுக்கு நான் ரெடி. அவ்வளோதான், மீனில் ரெண்டு சைடும் இப்படி மசாலா தடவிட்டு அப்படியே எடுத்து நம்ம ரவையில் வைக்கணும். ரவையில் வச்ச மீன் அப்படியே வாயில் வைக்கணும். வெந்ததுக்கப்புறம் அவ்வளோதான், ரவையை தடவியாச்சு. இதே மாதிரி எல்லா மீனும் நம்ம ரவையில் தடவி எடுக்க வேண்டியதுதான். இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா இந்த மீனில் மட்டும்தான் பண்ண முடியுமா, வேறு எந்த மீன்லையும் பண்ண முடியாதான் நிறைய பேர் நினைப்பீங்க. அப்போல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. சாஃப்டாக இருக்கிற மீன் எந்த மீனை எடுத்துக்கிட்டாலும் இந்த மாதிரி கோவன் ஃப்ரை நீங்கள் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. மீன் கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சு. எண்ணெயில் பொறிச்சா மட்டும் போகுது. இப்போ பயங்கரமாக பசிக்குது. முதல் வேலையை பொறிச்சு சாப்பிட்டுலாம் வாங்க. மீன் எண்ணெயில் பொரியும் போதே அதோட வாசனை கம 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 கமன் இருக்குங்க. அவ்வளோ சூப்பரான வாசனையாக இருக்குது. பண்ணும்போது எப்போவுமே இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தில் பண்ணீங்க அப்படின்னா மீன் வந்து ஒன்றோட ஒன்றும் ஒட்டாமல் கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக வெந்து வரணும். வெள்ளரிக்காய் சூப்பராக நம்மளுக்கு மீன் ரெடி ஆயிடுச்சு. சம்பத் கான் சூட இருக்க வாசனையும் பட்டை கலப்புது. ஆமாம், இந்த மீனை பொறுத்தளவுக்கு வாவல் மீன் மாதிரி அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் பாருங்க. எவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்க. மீனை பார்க்கணும் முதல் வேலையை சாப்பிடணும் போல இருந்தது. இருக்கிறதுல பெத்த பீஸு பெரிய மீன் நல்லா பூ மாதிரி இருக்குது. ரொம்ப சாஃப்டாக பூ மாதிரி பட்டை கிளப்பு டேஸ்ட். மீனோட முள்ளு மட்டும் பாருங்கள், அப்படியே தனியாக இருக்குது. எதுக்கு இந்த அளவுக்கு முள்ளு மட்டும் நம்மளுக்கு தனியாக இருக்குன்னா மீன் வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க. இந்த மீனில் மட்டும் அப்படியே சதை பிச்சோம்னா முள்ளு தனியாக சதை தனியாக வருது. நாக்கு மீன் நாக்கில் பட்டது நவரசனம், நாக்கில் நடனம் ஆடுது. நாக்கு மீனுடன் என்னோட ஒரு நாள் வாழ்க்கை. சூப்பரான நாக்கு மீனை வச்சு கோவன் ஃபிஷ் ஃப்ரை பண்ணியிருந்தோம். ரொம்ப நாள் ஆச்சு இந்த ரெசிபி நான் சாப்பிட்டு. என்ன அப்படின்னா என்னோட நண்பர் ஒருத்தர் கோவாவில் இருக்காரு, அவர் கொடுத்த ரெசிபி தாங்க இது. கோவாவில் நிறைய மக்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுவாங்க. நானும் அதே மாதிரி அவங்க வீட்டில் சாப்பிட்டது தான். அதோட நான் இன்னைக்கு தான் சாப்பிட்றேன். மறக்காம நீங்களும் பாருங்க. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்டான வீடியோ வேணா எங்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எங்கள் வேல்ஃபுட் யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா யூடியூப் மட்டும் கிடையாதுங்க, இன்ஸ்டா ஃபேஸ்புக்லையும் இருக்குது. மறக்காம போய் பாருங்க. அவ்வளோதாங்க, தொடர்ந்து வீடியோ முடிச்சுக்கிறோம். இன்னொரு டிஃப்ரெண்டான வீடியோவில் மீட் பண்ணுறோம். பாய்.